பொறுமையா இருந்து ஏன்னா ஃபைட் நடக்கிறப்ப அதாவது மேல டிஎஃப்சி டீமோ இவங்களும் அவங்க டீம்மேட்ஸும் ஃபைட் நடக்கிறப்ப ஒரு லாங் ரேஞ்ச் கவர் கொடுத்தாரு வேற லெவல் இருக்கும் வேணாம் உள்ற ஏறிட்டாரு ஓ மை காட் வேணாம் நாக் பண்ணிட்டாங்க அடுத்து குளோவல் போடுவார நினைக்கிறேன் உள்ற பூந்துட்டார் மக்களே ராஜ் வந்து உள்ற பூந்து கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ராஜ் ஆல்சோ நாக் நல்ல ஒரு கவர் ஆல்பா ஓ மை காட் சொன்ன மாதிரி ஆல்பா பதினா வந்து அந்த ஃபைட்ல நல்ல ஒரு இது அவரோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு ஏன்னா மூணு பேரை நாக் பண்ணியிருக்காங்கன்னு இவர் சினி மட்டும்தான் இருக்காரு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத தேவையில்லாத ஒரு எம்டன் வாங்கியிருக்கா இல்ல எம்டன் அவர் நல்லா யூஸ் பண்ணுறாரு எல்லாமே தெரியும் பட் இது மட்டும்தான் தேவையில்லாத ஒரு கண்ணு போயிருக்க தேவையில்ல ஆல்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பங்களிப்பு மக்களை ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா சொன்னோம் அதே மாதிரி தான் அந்த ஃபைட் நடக்கிறப்ப வேற லெவலான பேக்கப் ஒரு மூணு கில் எடுத்து 1-1 அப்படி லெவல் பண்ணிருக்காங்க ஸ்வச் மேட்ச் பீட் இருக்கு கிராண்ட் ஃபைனலை பார்த்துட்டு இருக்கீங்க யார் வின் பண்ண போறா டிஎஃப்சியில விர்ச்சுவல் கிங்ஸ் அப்படின்னு பாப்பீங்களா ஸோ அகைன் வந்து மேலதான் ஏற போறாருன்னு நினைக்கிறேன் ஆல்பா எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறி தான் கவர் தர போறாருன்னு நினைக்கிறேன் கையில உட்பேக்கர் வச்சிருக்கிறாரு நல்ல ஒரு கண்ணு மிராக்கிள் ஷார்ட் ரேஞ்சில் ரெடியாக இருக்கிறாங்க அண்ட் டிஎஃப்சி டீம் பார்க்கலாம் எந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு டிஎஃப்சியில் எல்லாருமே சேர்த்து தான் வந்திருக்காங்க ஷினி நாக்கு ஒன் செகண்ட் ஷினி நாக்கு ஏன் நேராக பண்ணுறான்னு தெரியல மேலே ஆள் இருந்தது தெரியுமா தெரியலான்னு தெரியல ராஜ் எஸ்கியூ ஆல்பாவை கில் எடுத்துருக்காங்க மேலே ஏறி ஸோ அதனால தான் போயிருக்காரு நினைக்கிறேன் அவரோட எய்ம் புல் அதாவது எஸ்கியூ ஆல்பா மூணு பேர் ஏறுறாங்க ப்ரோ ஓ மூணு பேர் ஏறிட்டாங்க ராஜ் அவங்க மேலே ஏறுறது வரைக்கும் வந்து இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ராஜ் இவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக கல்ல கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க பிரின்ஸ் ஸோ 3-3 அப்படின்னு மேட்ச் ஆகுது இந்த டீமில் மூணு அந்த டீமில் மூணு யார் முடிக்க போறா ஓ செம்மையான ஹெட் மிராக்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு நாக் பண்ணியிருக்காப்ல அண்ட் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஷினி காலின்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க டிஎஃப்சி டீமில் டிஎஃப்சி வேணாம் அண்ட் ட்ரிபிள் கே ட்ரிபிள் நைனோட டாமினேஷன் எத்தி பார்த்தோம் வேற லெவலில் எனக்கு இப்போ ப்ளே பண்ணி தான் இருக்கிறது 9 கிலோ 10 கிலோ எனக்கு எடுத்து கொடுத்தாரு அவங்க டீம் காட்டி ஸோ இன்றைக்கும் அந்த மேஜிக்கை பண்ணுறாரான்னு பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு ஃபிஸ்ட் பிளேயர் அது எல்லாருமே தெரியும் ட்ரிபிள் கே வந்து பழைய பிளேயர் யாருக்கா ஞாபகம் இருக்குன்னு தெரியல செம்மையாக ஃபிஸ்ட் அடிப்பார் ரொம்ப பழைய பிளேயர் நிறைய அப்படி நம்ம லைவ் செஷன்ல சொல்லியிருக்காங்க அடிச்சு வர நினைக்கிற இவரையும் அவர் ப்ளூ வால் மட்டும் தான் எய்மா இருக்காரு இல்ல ஒரு ஷாட் தான் விழிச்சு சூப்பரான ப்ளூ வால் ஓ மை காட் வாட் எ ஹெட் சாரி யான ஹெட் ஃப்ரம் மிராக்கிள் ஐ திங்க் சோ மிராக்கிள் கண்டிப்பாக மிராக்கிள் 1v1 சினாரியோ வேணாமா மிராக்கிளா வச்சு அழுத்திட்டாப்ல மிராக்கிள் நல்ல ஹிட் முடிச்சு நல்ல டேமேஜ் முடிச்சிருவாரு நினைக்கிறேன் டெஃபினட்டா முடிச்சாங்க விர்ச்சுவல் கிங்ஸ் அனதர் விக்டரி எடுத்திருக்காங்க 3-1 அப்படி மேட்ச் மூவ் ஆகுது மக்களே டிஎஃப்சி அவள் தான் ஒருத்தரை டார்கெட் பண்ணி தூக்குறாங்க ப்ரோ ஒருத்தரை டார்கெட் பண்ணி தூக்குறாங்க அவர் கீழே குஸ்டாரு பட் நல்ல டேமேஜ் நாக் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம இவர் சொன்ன மாதிரி மூணு பேர் சிஜே கிட்ட கேட்டாங்க அவரால் எதுவுமே பண்ண முடியல அவரை நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கில் லீட் பண்ணியிருக்காங்க டிஎஃப்சி டிஎஃப்சிக்கு அந்த லீட் பண்ண கில் வந்து கை கொடுக்குதாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சிரி இது வரைக்கும் கில் கன்ஃபார்ம் பண்ணல டெஃபினட்டாக ஒரு லாங் ரேஞ்ச் கவர் கரெக்டாக கொடுக்கணும்னு தான் எய்ம் பண்ணுவார் மேலே ஏற போகிறாரான்னு தெரியல எனக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏறலாம் கீழே விழுந்துட்டார் மிஸ் பண்ணிட்டார் க்ளோவால் கிட்ட போடணும் க்ளோவால் கிட்ட போடணும் ப்ரோ அவர் மாற்றி போட்டார் எல்லாருமே அங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ நல்ல ஒரு ஹெட் ஃபார் மிராக்கிள் செம்மையான ஹெட் ஷாட் டபுள் பேரல்ல விழுந்தது பிரின்ஸ் காலி ஆல்பா மட்டும் தான் மிச்சம் இருக்காரு சொன்ன மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டாங்க அந்த பிளானை வந்து செம்மையை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் டிஎஃப்சி டீம் ஸோ அவங்க நினைச்ச விக்டரி எடுத்துட்டாங்க யாருமே இழக்கல அதுதான் முக்கியமான விஷயம் நாலு பேருமே வந்து சாவல ஷினி செம்மையான ஹெட் ஷாட் ஷார்ட் ரேஞ்சில் வச்சுங்க ஸோ ஸோ டபுள் ஹெட் கையில் எடுத்திருக்காரு ஷினி நம்ம வீலையா சொன்ன மாதிரி இது அவங்க லீடு எடுத்த வீடை வந்து நம்ம விர்ச்சுவல் கிங்ஸ் விடாமல் பிடிச்சா தான் வந்து அவங்க மேட்ச் அவங்க கையில் இருக்கும் பட் ஆல்பா பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு ஏடபிள்யூ மூணு ஷாட் வீழலை பட் லைட்டாக ஒரு சின்ன இதில் மட்டும் தான் விழுந்துருக்கு ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க வேணாம் நாக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிஎஃப்சி ரொம்ப ரிஸ்க்ல தான் இருக்காங்க நினைக்கிறேன் சினி ஆல்சோ நாக்கு டபுள் ஏடபிள் வச்சு ஷார்ட் ரேஞ்சில் ஏறி கூடாது ஒரு லாங் ரேஞ்ச் கவர் கொடுத்துருக்கோம் அட்லீஸ்ட் அந்த இது மேல டபுள் டோர் மேல ஏறிந்தாருன்னா ஆறு லெவல் கவர் ஆனிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டுக்கு பட் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவார் ராஜ் நல்ல ஹிட் கொடுத்தாரு ஓகே நாக் பண்ணிட்டாரு இருந்தாலும் அந்த டீம் ரெண்டு பேர் நாக்கு சும்மா இல்லை ஆல்பா நாக்கு மிராக்கில் ஹீல் பட்டாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க் தான் ராஜால மூணு பேர் சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க் தான் ஆப்போசிட்ல விளையாடுறது நார்மலான டீம்ஸ் கிடையாது ரெண்டு டீமுமே ஓ நல்ல ஒரு ஷாட்டு ஓகே நாக் பண்ணிட்டாரு வேற லெவலில் ராஜ் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறாரு வெயிட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் உடச்சவர் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணார் ஏய் மிராக்கிள் வராங்க மிராக்கிள் அண்ட் சிஜே ரெண்டு பேர் இருக்காங்க மிராக்கிள் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவரோட குளுவால் இது மெடிக்கெட் போட முடியல ஐயோ மிராக்கிள் M10ல பார்த்தீங்கன்னா தாவி ரெண்டு ஷாட்டு ஹெட் ஷாட் வர உழிஞ்சி ஸோ இல்லை கிளியர் பண்ணிட்டாங்க 4-2 அப்படின்னு மேட்ச் மூவ் ஆயிட்டு இருக்கு விர்ச்சுவல் கிங் செம்மையை அப்ளை பண்ணுறாங்க நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஎஃப்சி டீம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க சினி மட்டும் லாங் ரேஞ்சில் சிங்கிளாம வச்சிருக்கிறாரு லாங் ரேஞ்சில் பார்க்கலாம் ராஜ் கையில் டபுள் MI2B அதை மாத்திர மாதிரி சாரி டபுள் டபுள் பேரல் சாரி MI2B தான் சாரி டபுள் டபுள் பேரல் அதை மாத்திர மாதிரி எனக்கு தெரியல வேணாமான நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆறு கீழே எடுத்துருக்காரு
பட் அவர் எதிர்பார்த்த ஹெட் வில்லனா நினைக்கிறேன் பட் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஒருத்தர் நாக் உல்ட்ரா பத்தி ராஜ் பத்தி நான் அவரை எய்ம் பண்ணிட்ட நேரத்துல ராஜ் உல்ட்ரா வந்து ஒரு கில்ல கிளியர் பண்ணிருக்காரு சோ மிராக்கிள் காலி அண்ட் வெனாம் அங்க கிளியர் பண்ணிருக்காங்க ஓ மை காட் EFC டீம்ல அகைன் மூணு பேர் நாக் இன்னும் ஒருத்தர் ஹீல் பண்றாங்க ஹீல் பண்ணிட்டாரு இப்போ 3v4 ஓகே ஓகே மாத்தி பாத்துறங்க சாரி பா மாத்தி பாத்துட்டு இருக்கேன் சோ இதுங்க விர்ச்சுவல் கிங்ஸ் தான் எல்லாரும் காலி 2v2 ஆல்பா ஹீல் பண்றாங்க 2v2 ஹீல் பண்ணாங்க ஹீல் பண்ணாங்க 2v4 bro எல்லாரும் ஹீல் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஹீல் பண்றாங்க TFC ஓ எதிர்பார்க்கவே ஃபுல் பவரோட நாமா சமயமான டவுன் bro சமயமான டவுன் ஆல்பா கிட்ட HP இல்ல பாப்போம் முடிச்சாங்க அவுட்ர போந்து வேற லெவல்ல முடிச்சாங்க 4-3 மக்களே மேட்ச் பண்றாங்க ஸ்டேட் ரஷ் தான் அங்க பாருங்க ஸ்டேட் ரஷ் தான் ஏனா யாருமே மேலே ஏற மாட்டறாங்க இவர் சினி தான் ஏறறாரு அவ்வளவா ஏற மாட்டறாரு மேலே அவ்வளவுதான் வேணாம் கிட்ட சொன்ன மாதிரி ஷாட் கன் அழுத்திட்டாரு ஒரே புடி டெஃபினட்டா ப்ரோ நீ சொன்ன மாதிரி வேணாம் வேற லெவல் அழுத்தி மிராக்கிள் முக்கியமான பிளேயர் சொல்லலாம் நம்ம இவங்க டீம்ல நாக் பண்ணிருக்காங்க எஸ்கே ஆல்பா நாக் ஹீல் பண்ண ட்ரை பண்றாங்க ரிஸ்க் தான் ஹீல் பண்றது பரவாயில்லை ஹீல் பண்ணிட்டா நல்ல ஒரு குளுவால் கரெக்டான சமயத்துல குளுவால் போட்டாரு அந்த அங்கேயும் ஒருத்தர் நாக்கே வேணாம் நாக்கே வேணாம் ஹீல் பண்றதுனால வேணாம் ரொம்ப வேகமா மேலே ஏறினாரு 150 அடிச்சாரு ஷினி பட் நாக் பண்ணிட்டாங்க ஷினியை நாக் பண்ணிட்டாங்க ட்ரிபிள் கே வேற லெவலான பேக்கப் செம்மையான பேக்கப் அந்த கிளியர் கில்ல கிளியர் பண்ணாரு இந்த ஒருத்தர் தான் மக்களை விரிச்சு இருக்கீங்க சார் இல்ல ஹீல் பண்ணிட்டாங்க ஓ வாவ் இதுல ஒருத்தர் தான் TFC ல ஒரே ஒருத்தர் ஷினி மட்டும் தான் TFC ல இப்ப ஒரு ஆமா TFC ல இப்பதான் ஹீல் பண்ணி விட்டு வந்தாங்க ஒரு ஒரே ஆம ஒரு USP இருக்காரு பட் அப்படி நம்ம குறைச்சு ஏற போட்ற முடியாது 150 வச்சு லைட்டா டேமேஜ் கொடுத்தா கூட ஈஸியா அடிச்சிரலாம் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்தர் மேல ஒருத்தர் இருக்காரு bro டவுன் ஹீல் பண்ண முடியாது ஓ வேற மாதிரியான ஹெட் bro வேற மாதிரியான ஹெட் from ஷினி 1v1 ஷினி bro அடிச்சிருவார் நினைக்கிறேன் ஏனா ஃபர்ஸ்ட் ஹிட் வாங்கிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹிட் வாங்கிட்டாரு ஃபுல் ரெண்டு இது உல்ட்ரா விழுந்துச்சு பாடியில விழுந்துருச்சு ரெண்டு டபுள் பேரலோட ரெண்டு ஷாட் மீது பாடியில விழுந்துச்சு பிரின்ஸ் அவங்க அண்ணன் ஆல்பாவே சுடுறான் ஏன் தெரியல அண்ணன் தம்பி bro ரெண்டு பேரும் ஓகே பாப்போ என்னதான் பண்றாங்க ஆல்பா காலி மக்களே ஆல்பா காலி உல்ட்ரா பூந்து காலி பட்டாங்க ரெண்டு பேர் உல்ட்ரா பூந்துறாங்க ஒண்ணு பண்ண சிஜே ஆல்சோ நாக் பட் அங்கேயும் வந்து ட்ரிபிள் கே டபுள் நைன் ட்ரிபிள் நைன் நாக் பண்ணிருக்காங்க ஹீல் பண்ணிட்டாங்க அதான் ப்ரோ அந்த மூணு பேர் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ அவங்க மூணு பேர் ஒட்டுக்க ஆடுறாங்க சினி மட்டும் தனியா ஆடுறாரு பாப்போம் சினி என்னதான் சேஞ்ச் பண்றாரு அவ்வளவுதான் ஒரு ஐயோ சரியான ஹெட் ஒரு ஷாட் வச்சாலும் ஆமா ஒரு ஷாட் வச்சாலும் ஹெட்ல வச்சாரு 257 மேட்ச முடிச்சிட்டாங்க TFC டீம் 5-4 மறுபடியும் லெவல் பண்ண ட்ரை பண்றாங்க TFC கண்டிப்பா இந்த மேட்ச் லெவல் பண்ணாங்கன்னா வேற மாதிரி தான் போகும் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வந்த டீம்ஸ் வந்து ஓகே ஃபைனல்ஸ் வந்ததுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு ரெண்டு டீமே ஸோ ரெண்டு டீமே அதுக்கு முன்னால ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த வீட்டு மேல இருந்து நல்ல ஹெட் நல்ல ஹெட் நாக் பண்ணி கிட்டத்தட்ட நாக் பண்ணி இருக்கலாம் நாக் பண்ணல அவரு ஷினிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட் கொடுத்தாரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ற மாதிரி பிரின்ஸ் உல்ட்ரா பூந்துட்டா நாக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் டவுன் பண்ணிட்டாரு பாப்போம் 3v4 என்ன பண்றாங்கன்னு TFC ராஜ் ப்ரோ கிட்ட ரெண்டு டபுள் பேர்ல கரெக்டா குளோவல் ஓபன் பண்ணும்போது அடிச்சாரு ப்ரோ பட் அவர் அழுத்துனாரு பாத்தீங்களா அவர் வேற லெவல்ல அழுத்துனாரு ஆவ் பேக்கப் பேக்கப் சிஜே சிஜே ஒரு நல்ல பேக்கப் TFC வேணாம் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு பாத்தீங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க நாலு பேர் இருக்காங்க கண்டிப்பா ரொம்ப ரிஸ்கா போகுது நம்ம இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் TFC டீமை பொறுத்த வரைக்கும் நான் சிக்ஸ் அப்படின்னு போறப்ப வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி பிளே பண்ணும் ரொம்ப கஷ்டம் தான் பட் மிஸ் பண்ணிட்டாரு வேணாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டை மிஸ் பண்ணிட்டாரு ஜோன் பிடிக்கணும் அட்லீஸ்ட் ஜோன் பேட்டில் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் பட் நாலு பேர் இருக்காங்கிறதுனால குளுவால வந்து செம்மையா உடப்பாங்க வேற மாதிரி உடப்பாங்க ஓகே உள்ள பூந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ண முடியாது கொஞ்சம் மேபி ஜோன் வந்து வீட்டுக்கிட்ட நெருங்கிடுச்சு அந்த நேரத்தில் வேணா ஜோன் பேட்டில் ட்ரை பண்ணிருக்கலாம் பட் டிஜியை பார்க்கலாம் ஆல்ஃபா வழக்கம் போல மேலே பார்க்கணும் ப்ரோ ஏன்னா போன வாட்டி லெஃப்ட்ல போனாங்க இந்த வாட்டி ரைட்ல போறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஜஸ்ட் மிஸ் ப்ரோ நம்ம பேசி இந்த நேரத்தில் பிரின்ஸை வந்து இந்நேரம் கில் எடுத்திருப்பாங்க ப்ரோ பிரின்ஸை கில் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக டவுன் பண்ணி பட் கீழ் கன்ஃபார்ம் பண்ண முடியல கீழே விழுந்துட்டாரு TFC ரஷ் அடிக்கிறாங்க பக்கத்தில் ரஷ் அடிக்கிறாங்க ஐயோ டிஜே கொஞ்சம் பார்த்துட்டு ரஷ் அடிச்சிருக்கலாம் மேலே ஒரு குளூவால் இருக்கு அவங்க ஆக்சுவலாக இவங்களோட TFC-யோட கண்ணு வந்து மேல் நோக்கி இல்லவே இல்லை அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது மேலே அவங்க கவனிக்கிற ஒரு நார்மல் நம்ம கிரவுண்ட் ஃபைட் விளையாடுற மாதிரியான கேம் பிளே தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு டபுள் செவன் மட்டும் தான் விழுந்துச்சு ஒருத்தர் ரெண்டு டீம்லையும் இங்கே ஒருத்தர் நாக்கு பிரின்ஸ் நாக்கு இங்கே ராஜ் நாக்கு ஓ அனதார் நாக்கு விழுந்திருக்குது ஓ செம்மையான ஹெட் ஃப்ரம் மிராக்கிள் வேற மாதிரி ஹெட் வேற மாதிரி ஹெட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆல்பா ப்ரோ ஆல்பாக்கு கீழே பாப்போம் டவுன் அடிச்சிட்டாரு அடிச்சாங்க அடிச்சாங்க இன்னும் இவர் மட்டும் தான் ட்ரிபிள் கே மட்டும் தான் ட்ரிபிள் கே மட்டும் தான் ரெண்டே பேர் 1v2 சினாரியோ ட்ரிபிள் கே அடிப்பாரா அடிச்சாருனா அது கண்டிப்பா சமையல் சுச்சுவேஷனா இருக்கும் ஸோ ஹீல் பண்ணிட்டு இருக்காரு
எஸ்கே பெருசா கனெக்ட் ஆகல. ஓ சரியான ஹெட், மரியான ஹெட் பட் நாக் ஆகல, அதுதான் முக்கியமான விஷயம். ஓ ஜோன்ல டேமேஜ் வாங்கிட்டு இருக்காரு, 100 டேமேஜ் ஜோன்ல வாங்கிட்டாரு. மெடிக்கிட் இருக்கா? மெடிக்கிட் ரெண்டு மெடிக்கிட் அவர் போட்டாரு, அவர்ட்ட மெடிக்கிட் இருக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த வீட்டு வழியா தான் வந்தான், ஒரு வழியே கிடையாது அவருக்கு, வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. டோட்டலா பிளாக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோன் இவர் கொஞ்சம் முன்னாடி போனாதான் ட்ரிபிள் கே ப்ரோக்கு. ஓகே ஷாட்கன் ப்ரோ, ஜோன் பிடிக்கலாம், ஜோன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். லெஃப்ட்ல வந்துட்டாங்க, லெஃப்ட்ல வந்துட்டாங்க, ஜோன் புடிச்சான்னு நினைக்கிறேன். வேற மாதிரி, ஐயோ பேக்கப் சிஜே கடைசில பண்ணிட்டாரு, கடைசியா இறங்கி